ஹலோ யூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் கேனலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூவர்ஸ். இந்த டாக் கேனல் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்னென்ன பப்பீஸ் உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, எங்கெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூவர்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு லைக்கும் தான் நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி உங்களுக்கு உங்களோட பேட்ச் ஃபார்மாக இருக்கட்டும், உங்களோட பிஜன் ஃபார்மாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வந்து விசிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம் யூவர்ஸ். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ யூவர்ஸ், நம்ம வந்து டாக் கேனல் தான் வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். டாக் கேனலோட ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்ட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க யூவர்ஸ். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் நேம் வந்து அப்துல். என் கெனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாம் பெட்ஸ்னு வச்சிருக்கேன். அஸ்லாம் பெட்ஸ் எங்கே? கெனல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகே, ஏர்போர்ட்டில் ஒன்று இருக்கு, இது வந்து உறையூர், திருச்சி உறையூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே ப்ரோ, நம்மள்ட்ட எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்கு, ஷெப்போர்ட் இருக்கு, லேப் இருக்கு, கிரேடன் இருக்கு, சிப்பி பாறை இருக்கு, பொமேரியன் இருக்கு, லாஸ்அப்ஸ் இருக்கு, டேஷ் ஒன் இருக்கு. ஓகே ப்ரோ, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பப்பி சார்ஜ் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக ஒரு சார்ஜ். ஓகே, ஒவ்வொரு ஊருக்கு பொறுத்து ஒவ்வொரு சார்ஜ். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லிட்டுங்களா, மெசேஜ் பண்ண சொல்லிட்டோம் ப்ரோ? இல்லை, கால் பண்ண சொல்லுங்கள், அப்படி நான் பிஸியாக இருந்தேன்னா கால் எடுக்க மாட்டேன், அப்படி இல்லைன்னா மெசேஜே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, மெசேஜ் பார்த்தோன்னா நான் எப்போ வேணால் ரிப்ளை பண்ணிடுவேன், ஏன்னா கால் வந்து ஒரு சில நேரம் ரீகால் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, அதனால் கால் பண்ண மோஸ்ட்லி எடுப்பேன். ஓகே, எடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஒரு சில சமயம் நான் பிஸியாக இருந்தேன்னா மெசேஜ் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ என்னென்ன டாக் இருக்குன்னு பார்க்கும் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இது என்ன டாக் ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா டாபர்மேன். இது வந்து டாபர்மேன்லாம் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. யூரோப்பியன் டைப் ஒன்று இருக்குது, இது வந்து அமெரிக்கன் டைப். அமெரிக்கன் டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜாக இருக்கும், உடம்புலாம் நல்லா பாடியாக வரும். அமெரிக்கன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக வரும். அதில் இதுலேயும் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது. இது வந்து ப்ரௌன் அண்ட் டன், அப்புறம் வந்து பிளாக் அண்ட் டனில் இருக்குது, அப்புறமேட்டு ஒயிட் இருக்குது, அப்புறம் இசபல்லான ஒரு கலர் இருக்குது. மொத்தம் இது வந்து மேல் ப்ரோ, இது வந்து மேல், இது யூரோப்பியன் ஸ்டான். இது வந்து 7 மந்த் தான் ஆகுது எனக்கு. 7 மந்த்? ஆமாம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? லார்ஜ் பிரீட்னாலே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஜாஸ்தி அது இவனா, அதாவது லார்ஜ் பிரீட்லேயும் ரெண்டு விதமான மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதாவது புஷ் இருக்க டைப்புக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் அதிகமாக இருக்கும், அது அதிகமாக முடியும். ஏர் ஃபால்னு சொல்ல மாட்டேன், ஏர் ஃபால் பார்த்தீங்கன்னா எல்லா டாகுக்குமே வரும். இந்த மாதிரி டாக் எடுத்தாலுமே ஏர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஏர் ஃபால் இருக்கும் கண்டிப்பாக, அது வந்து ஹீட்னாலன்னு இல்லை, அது நார்மலாகவே டாக்குக்கு ஏர் ஃபால் இருக்கும். அது ஹீட் ஹீட்னால வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து சம்மர் சீசன்னா ரொம்ப ஏர் ஃபால் ஆகும், மற்ற டைம்ல ஏர் ஃபால் இருக்கும், ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இதெல்லாம் பப்பீஸ்லாம் என்ன ப்ரைஸில் ப்ரோ கொடுத்துட்டு? இது வந்து அமெரிக்கன் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா மேல் வந்து 12 கொடுத்துட்ருக்கோம், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 10 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20-18 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இதோட கேசி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட, கேசியோடும் கொடுக்குறீங்க? கேசியோடும் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வாங்க அடுத்த பப்பி பார்ப்போம், அடுத்த டாக் பார்ப்போம். ஓகே ப்ரோ, இது என்ன டாக் ப்ரோ? இது வந்து லேபர் டாக். லேபர் டாகுங்களா? இது மேலே ஃபீமேலாக? இது ஃபீமேல். ஃபீமேல் ப்ரோ. இதில் எப்படி ப்ரோ, இதில் ஹெட்டு ஆப்பிள் ஹெட்லாம்? இதில் ஆப்பிள் ஹெட்டு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன வந்து? இது ஆப்பிள் ஹெட் தான். ஆப்பிள் ஹெட்டுங்களா? ஹெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜா பெருசாக இருக்கும். ஓ, இந்த இது செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கும். ஓகே ப்ரோ, ஹெட்டு பெருசாக இருக்கும் அவ்வளோதான். ஹெட்டு பெருசாகவே ஆப்பிள் மாதிரி இங்கே கட்டு வரும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இதோட பப்பீஸ் என்ன ரேட்டு ப்ரோ? இது ஆப்பிள் ஹெட் பப்பீஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஆப்பிள் ஹெட்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 13 கொடுத்துட்ருக்கோம், 13 கொடுத்துருக்கோம், ஃபீமேல் வந்து 11 கொடுத்துட்ருக்கோம். இதே வந்து இதோட ஆப்பிள் ஹெட் இல்லாமல் நார்மல் குவாலிட்டினா மேல் வந்து 12 கொடுத்துட்ருக்கோம், ஃபீமேல் 10 கொடுத்துட்ருக்கோம். இதோட மெயின்டெனன்ஸும் சேம் அதே மாதிரி தானா? அதே மெயின்டெனன்ஸ் தான். இதுவும் லேபுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே லேபுக்கான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடும், எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஒபிசிட்டி வந்துடும். ஓ, புரியுது ப்ரோ. இது இதை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா இது கரெக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். நம்ம கிணல்ல பாத்தீங்கன்னா காலையில வந்து ட்ரை ஃபுட் கொடுப்போம். ட்ரை ஃபுட்னா பெடிகிரி, பெடி அந்த மாதிரி, அதான் வந்து ட்ரை ஃபுட்னு சொல்லுவாங்க. பெடிகிரி அதோட கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி ராவாவே கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. ஈவினிங் ஆஃப்டர்நூன் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரீங்களா? செஞ்சுறது இல்லை, நம்ம தான் செய்யறது. அது சிக்கன் ரைஸ்னா கடையில் சொல்ற வாங்குற சிக்கன் ரைஸ் கிடையாது, டாகுக்குன்னு நம்ம தனியாகவே செய்யறது. புரியுது, புரியுது. டாகுக்கு நான் சிக்கனை வாங்கிட்டு வந்தேன், அந்த ரைஸோட போட்டு நம்ம டாகுக்குன்னு மட்டும் தனியாக செய்யறது. ஓ, புரியுது ப்ரோ. டாகுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப வந்து
நார்மலாக மீடியமாக இருக்கும். அது எப்போ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க, நார்மலாக வீட்டில் வளர்க்குறவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடே அதுக்கு கொடுக்கறனால, அதாவது டாக்குக்கு வந்து இந்த உப்பு, இந்த உப்பு இனிப்புலாம் கொடுத்தோம்னா அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரனால இந்த ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாகவே ஒரு சாக்லேட் அது எதுவுமே கொடுக்கக்கூடாது டாக்குக்கு. நம்ம அதுக்குன்னு உள்ள ஃபுட்டு மட்டும் தான், சால்ட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஓகே ப்ரோ. இப்போ லேபில் வந்து இதே மாதிரி தான் டயட், இப்போ இவ்வளோ தான் சாப்பிடுதுன்னா நம்ம இவ்வளோ தான் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு அடுத்த டாக் பார்ப்போங்களா. இது வந்து சிப்பி பாறை, நம்ம இந்தியன் பிரீட். இது இந்தியன் பிரீடுங்களா, சிப்பி பாறை. இது ஏஜ் எத்தனை ப்ரோ இருக்கும்? இது ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆகுதுங்களா? மேல ஃபீமேலா ப்ரோ? ஃபீமேல். இதோட பப்பீஸ்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ? இதோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ச் பொறுத்து பப்பீஸ் நிறையா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 27 இன்ச். ஓ, அந்த ஹைட்டுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ஓ சூப்பர் ப்ரோ. இது வந்து 27 இன்ச். இந்த இன்ச்சில் வந்து 27 to 29 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல் பப்பி 7000 வரும், ஃபீமேல் பப்பி 6000 வரும். அதிகபட்ச இன்ச் ஹைட், அதிகபட்ச ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் வரும். 30 இன்ச் வரும். ஆமாம், ஃபீமேல் 30 இன்ச் வரும், மேல் வந்து 31-32 வரும். நம்மள்கிட்ட வந்து ஸ்டெட்டு மேல் இருக்குது, மேல் வந்து 31 இன்ச்சில் இருக்குது. ஓகே ப்ரோ. நம்மள்கிட்ட செட் சர்வீஸ் வந்து செட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. நம்மள்கிட்ட செட் சர்வீஸ்க்கு என்னென்ன இருக்குன்னா சிப்பி பாறை இருக்குது, சிப்பி பாறை, சிப்பி பாறை இருக்குது, ஜெர்மன் செப்பர்ட் இருக்குது, ஜெர்மன் செப்பர்ட், லேப் இருக்குது, ஓகே ப்ரோ, டேஷ் ஹவுண்ட் இருக்குது, லாசப்ஸ் இருக்குது, பொமேரியன் இருக்குது, இந்த மாதிரி டாய் ப்ரீட் நிறையா இருக்குது. டாய் ப்ரீடும் இருக்குது. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? சேம் அதுக்கு சேம் இல்லை இல்லை, அதாவது நம்ம இந்தியன் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கம்மியாக, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த பழைய சோறு சாப்பிட்டுட்டுலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம இது என்ன நம்ம ஃபீட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும். கொடுத்து தான் ஆகணும். என்னதாக இருந்தாலும் இதுவும் வந்து இதுக்கும் போன் எல்லாத்துக்குமே வந்து ஹைட்டாக வளர்கிற டாக்குலாம் வந்து இந்த போன் வந்து வளையும். ஓ, இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் கொடுக்கும்போது தான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்படிங்களா ப்ரோ? இப்போ இது வந்துட்டு ட்ரெயில்ஸ்லாம் விடக்கூடாதுங்க அப்படியா ப்ரோ? எல்லா டாகுமே வந்து ட்ரெயில்ஸில் விடக்கூடாது. ஏன் ட்ரெயில்ஸில் விடக்கூடாதுன்னா எந்த இப்போது டாய் ப்ரீடில் அந்த டேஷ் ஹவுண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் விட்டாலும் அதுங்களுக்கு தெரியாது, வளைஞ்சாலும் அதுங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால, ஹைட்டாக இருக்கனால எங்களுக்கு வந்து ரொம்ப கால் வந்து ரொம்ப பெண்ட் ஆயிரும். டைல்ஸில் விட்டாலும் பெண்ட் ஆகும். நார்மலாக அந்த நியூட்ரிஜி பிரச்சனை அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா கூட அதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரோட்டீன் நம்ம ஒழுங்காக கொடுக்கலன்னா அதனால கூட இதோட போன் வந்து பெண்ட் ஆகும். டைல்ஸில் விட்டால் அதுங்களுக்கு கால் வலுக்கும். இப்போ நான் நம்மளே நார்மலாக டைல்ஸில் போனால் சில சமயம் நம்ம உளுந்து காட்டுதான் அந்த மாதிரி அதுங்களுக்கு இதுங்களுக்கு நம்மள மாதிரி செப்பல்லாம் போட்டு இதுங்க நடக்காது. நம்மகிட்ட அஸ்கிலாம் இல்லையா ப்ரோ? அஸ்கிலாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் கிணல்ல இருக்குது. கிணல்ல கிணல்ல. ஓகே ப்ரோ. அதோட பப்பீஸ்லாம் ரேட்டு? அதோட பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 வித்தவுட் கேசிஐ. 20-25. ஓகே. கேசிஐயோட வேணா 30-35 வரும். 30-35. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் டாக் போகும். ஓகே ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது வந்து பொமேரியன். பொமேரியன் இது வந்து இந்தியன் ஸ்பெட்டு தான், எல்லாரும் அந்த பொமேரியன்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அப்படியே சொல்லி நம்ம ஊரில் பழகிட்டாங்க. அதனால இதான் இப்போதைக்கு பொமேரியன். ஓகே ப்ரோ. இதில் வந்துட்டு ஆப்பிள் எட்டுங்குவாங்க? இதுலலாம் ஆப்பிள் எட்லாம் கிடையாது. இதில் வந்து எப்படின்னா புஷ்ஷு பொறுத்து தான் குவாலிட்டி. ஓ, ஏர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி தான். பொமேரியனில் வந்து எல்லாமே வந்துட்டு டாய் பிரீடு, எல்லாம் குட்டையாக தான் இருக்கும். ஆப்பிள் எட்டு அதெல்லாம் இதில் கிடையாது. ஆப்பிள் எட்டு பார்த்தீங்கன்னா ராட்லரில் வரும், அப்புறமேட்டு வந்து லேபில் வரும். மற்றபடி வேற எந்த கார்டிங்லாம் எப்படி ப்ரோ? பொமேரியன் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும், ஆனால் கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது அதாவது கார்டிங் பயங்கரமாக இருக்கும் பொமேரியன். எப்பயுமே பொமேரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் நானே ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா பொமேரியனை பார்த்தா நான் ஒதுங்கி நின்றுவேன். ஓ, அந்தளவுக்கு அந்தளவுக்கு. அதாவது நார்மலாக ஜாயிண்ட் பெரிய டாக் கூட கடித்தா ஒரு கடியோட விட்டுருவோம். இது கடிச்சிச்சுன்னா வந்து ஒரு 4-5 கடி வச்சிடும். இல்லை, இவன் கடிக்க மாட்டான், இவன் தான் நம்ம பொமேரியன் ஸ்டட்டி மேல். அப்படிங்களா? அது மேலா ப்ரோ? இது மேல். ஏஜ் எத்தனை ப்ரோ இருக்கும்? இதுக்கு 2.5 வயசு. 2.5 வயசு ஆகுது. இதோட பப்பீஸ்லாம் என்ன ரேட்டுக்கு ப்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க? மேல் வந்து 5000 கொடுத்துருக்கோம். மேல் 5000. மேல் 5000 கொடுத்துருக்கோம். ஃபீமேல் வந்து 4.5 கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். பொமேரியன் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ப்ரோ. பொமேரியனும் பொமேரியனு அப்புறம் சிப்பி பாறை பப்பீஸ் வந்து எப்பயுமே நம்ம கையில் இருக்கும். ஓகே ப்ரோ. அதுதான் நம்ம மெயினாக பண்ணுறோம். இப்போ எல்லாமே பப்பீஸ் வந்து எப்போ கேட்டாலும் எல்லா பப்பீஸும் இருக்கும். பொமேரியனை சிப்பி பாறையை மட்டும் நம்மளோட ஓன் ப்ரீடே எப்பயுமே கையில் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இதில் வந்துட்டு எத்தனை வெரைட்டி ப்ரோ இப்போ நம்மள்கிட்ட இருக்கு? பொமேரியன்ல பொமேரியனில் வெரைட்டிஸ் கிடையாது ப்ரோ, கலர் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் சாண்டில். ஓகே. இதுலேயே வந்து பியூர் ஒயிட் இருக்கு, இதுலேயே வந்து பிளாக் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கு. சூப்பர் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் டாக் பார்ப்போங்களா? பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரீட் ப்ரோ? இது வந்து டேஷ் ஹவுண்ட். டேஷ் ஹவுண்ட்ங்களா? இது ஏஜ் எத்தனை ப்ரோ இருக்கும்? இது வந்து செமி அடல்ட். செமி அடல்ட். ஃபர்ஸ்ட் ஈட் முடிஞ்சிருக்கு. ஃபீமேலுங்களா? ஃபீமேல் ஃபீமேல். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஈட் முடிஞ்சிருக்கு. இது சைஸ் எவ்வளவு தான் ப்ரோ? சைஸ் எவ்வளவு தான் ப்ரோ? இதுக்கு மேல வளராது. இதுக்கு மேல வளராது. சூப்பர் ப்ரோ. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ வரும்? இது வந்து மேல் 6000 வரும்,
ஃபீமேல் 5000 வரும். அவ்வளோதான் ரேட்டுங்களா? அவ்வளோதான் ரேட்டு. இதோட கார்டிங்லாம் எப்படி ப்ரோ? இதோட கார்டிங்கும் பொமேரியன் மாதிரி தான். ராட்டுள்ளே போய் சண்டைக்கு நிக்கும். இதுக்கு வந்து பயம் என்னன்னே தெரியாது. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்ப இதோட ஏஜ் ஊழல் ப்ரோ இதெல்லாம் இருக்கும். டாக்ஸ் வந்து என்ன எதா இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் தான். அதாவது என்கிட்ட கடைசியாக இருந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. 17 இயர்ஸ் வரைக்கும் 17 இயர்க்கு வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் மினிமம் எல்லாருமே 15 சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட 17 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிறத பொறுத்து தான். ஒவ்வொரு டாக்குக்கும் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் மெயின்டெனன்ஸ் தேவையில்ல ப்ரோ. இது வந்து சைஸும் சின்னது. இது வந்து எல்லாம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலே போதும். இதே பொமேரியனு பக்கு இந்த மாதிரி டாய் சிப்ஸு லேசப்ஸு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸ்பேஸ் டாக் சின்னதாக இருக்கனால நம்ம ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருந்தாலே போதும். அப்பாவிட இவ்வளோ இதாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பழகும். அதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெரோசஸே இருக்க டாக்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்து பழகிக்கும். அது தேர்ட் பார்ட்டியை பார்க்கும் தேர்ட் பார்ட்டியை பார்க்கும் போது தான் வந்து ரொம்ப வேகமாக போகும். ஓகே ப்ரோ. அது எல்லா டாக்குமே வந்து எடுத்தோடனே கடிச்சிடாது. முதல்ல எல்லாத்தையும் வந்து மிரட்டும் மிரட்டும். அதுக்கு அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தால் அது இடத்துக்குள்ள வந்துட்டிங்கன்னா போட்டுரும். கேட்டு ப்ரோ. இது வந்து டேஷ் ஒன்ல இது ஒரு ரேர் கலர். ரேர் கலர். இது மொத்தம் எத்தனை கலர் ப்ரோ இருக்கு? இது டேஷ் ஒன்ல வந்து பியூர் ப்ரௌன் இருக்கு. ப்ரௌன் ஃபுல் பிளாக் இருக்கு. அப்புறம் பிளாக் அண்ட் டேன் இருக்கு. இது வந்து ப்ரௌன் அண்ட் டேன். ப்ரௌன் அண்ட் டேன் அவ்வளோ எந்த இடத்துலையும் கிடைக்காது. இது நம்ம ஓன் பிரீடு தான். இந்த மூணு கலர் தான் இருக்குங்க. ஒயிட் ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட் ஒயிட் அண்ட் பிளாக் இல்லை. நம்ம ஊரில் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் புஷ் அதிகமாக இருக்க ஒரு பிரீடு இருக்கு. ஓ இதுலேயும். ஆமாம் இதுலேயும் வந்து புஷ் அதிகமாக இருக்க ஒரு பிரீடு இருக்கு. ஆனால் அது நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது. ஓ அப்படிங்களா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரீடு தான் இருக்கு. பிரீடு தான். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் டாக் பார்ப்போங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ இது என்ன பிரீட் ப்ரோ? வோடாஃபோன் டாகா? இது வோடாஃபோன் டாக் இல்லை. இது வோடாஃபோன் அந்த விளம்பரத்துக்கு வந்தனால எல்லாம் வோடாஃபோன் டாகுன்றாங்க. இதோட நேம் இதோட பிரீட் பேர் பார்த்தீங்கன்னா பக்குன்னு சொல்லுவோம். பக்குங்களா? இது மேலே ஃபீமேலா ப்ரோ? இது மேல் பப்பி ப்ரோ. இது சேலுக்கு தான் இருக்கு. சேலுக்கு தான். பப்பி தான். ஆமாம். த்ரீ மந்த். இதோட கார்டிங்கும் அப்படி தானா? இதோட இதுக்கு வந்து அவ்வளோ கார்டிங் சென்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஓ ஃப்ரெண்ட்லியா? இது நார்மலாக இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்லி தான். லேப் மாதிரி இது ஒரு ஃப்ரெண்ட்லி. ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்லியான டைப்னா பார்த்தீங்கன்னா இது லேபு. லேபு நிறைய டாக் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வெறும் அதாவது கார்டிங் சென்ஸே இல்லாம வெறும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதெல்லாம் இது இந்த லேப்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரைவர். இதோட சைஸ் எல்லாம் அவ்வளவுதான் ப்ரோ? இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வளரும். அதாவது டேஷ் ஒன்னோட கொஞ்சம் பெருசா வரும். ஓகே ப்ரோ. இது மெயின்டெனன்ஸ் ப்ரோ? இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான். இதுக்கு வந்து ஏர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓ அப்படிங்களா? ஆமாம். இது இந்த நார்மலாக இந்த பிரீடுக்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓ புரியுது ப்ரோ. அதுவும் இந்த பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து பஞ்சிங் ஃபேஸ் இருக்கும். ஓ இந்த ஃபேஸு மூக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் எல்லாம் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. அப்படிங்களா? ஆமாம். இந்த மூக்கிலலாம் போய் அடிபட்டுருக்கும். இதேன் ப்ரோ அப்படி ஒரு மாதிரி இழைச்சி மூச்சு விட்டு? இல்லை ஜென்ரே அப்படி தான். ஜென்ரே அப்படி ஜென்ரே அப்படி தான். இதோட இந்த ரிங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ஊத்து ஊத்து பார்க்கணும். இது பப்பி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி போட்டோம். இப்போ நார்மலாக எல்லா டாக் மாதிரி பப்பி போட்டு இதே பார்த்துக்காது. இப்போ நார்மலாக இது வந்து ஒரு பவுச் மாதிரி போட்டுரும். அதை நம்ம தான் வெட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி. அப்படிங்களா? ஓகே. இதோட பப்பிஸ் எல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ வருது? இது வந்து மேல் பப்பி வந்து 12,000 கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகே. அதுக்கு இதுலேயே வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டேர்ன் வருது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ரிங்கிள்ஸில் மட்டும்தான் வரணும். ஓ இந்த முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் அவ்வளோ இருக்கக்கூடாது. ஓ புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. அந்த மாதிரி குவாலிட்டிக்கு பொறுத்த ஒரு ரேட் இருக்குது. அப்படிங்களா? ஸ்டார்டிங் 12,000 ஸ்டார்டிங். இந்த பப்பி வந்து வேக்சின் புக்கோட இப்போ சேலுக்கு இருக்கு. ஓ அப்படிங்களா? ஆமாம். இது வந்து 3 மந்த் ஆகுது. 3 மந்த் ஆகுது. ஆமாம். மேல் பப்பி 12,000, ஃபீமேல் பப்பி 11,000. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் டாக் பார்க்கணுமா? இது வந்து லாஸ்ட் ஆப்ஸ். மேலே ஃபீமேலா ப்ரோ? இது ஃபீமேல் ப்ரோ. இப்போ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு நமக்கு நல்லா. அப்படிங்களா? ஆமாம். பப்பி இருக்கு. இது எத்தனை கிட்டன் ப்ரோ போட்டிருக்கு? இது வந்து 3 பப்பி போட்டிருக்கு. மொத்தம் 2 லாஸ்அப்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது இருக்குது. ஓகே. கிணல்ல ஒரு லாஸ் அப்ஸோ லெட்டர்மெண்ட் ஆயிருக்கு. அது வந்து 9 பப்பீஸ் போட்டிருக்கு. 9 பப்பீஸ். அது 9 பப்பீஸ் போட்டிருக்கு. இது 3 பப்பீஸ் போட்டிருக்கு. இதோட கார்டிங், இதோட மெயின்டெனன்ஸ். இது வந்து கார்டிங் நல்லாயிருக்கும். இது பொமேரியன் மாதிரி தான். கொஞ்சம் கார்டிங் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஹேர் நான் வந்து க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன். க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன். அதை ஆனால் அப்பயும் உங்களுக்கு முடி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மறைச்சிரும். இந்த கண்ணே தெரியாது. தெரியுது ப்ரோ, தெரியுது. இது கண்ணே சுத்தமாக தெரியாது. இதுக்கு இந்த இடத்துல எல்லாமே இது எப்படி
ப்ரோ, ஏசில தான் இருக்காங்க. நம்ம இதை பாத் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து இதுக்கு தனியாக கோம் பண்ணணும். அடிக்கடி கோம் பண்ணல எங்களுக்கு சடை பிடிச்சிடும். இதுக்கு இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு முடி வந்து இந்த மாதிரி சிக்காயிரும். வெட்டி விட்டா அசிங்கமா சொத்த மாதிரி தெரியும் அந்த இடத்துல. இது பீஸ் பாத்தீங்கன்னா மேல் வந்து 9000 ப்ரோ, 9000 ஃபீமேல் வந்து 8000 ப்ரோ. பக்கோட இது விலை கம்மி தானா? ஆமாம். ஏன் ப்ரோ அப்படி? இது இல்லை, இது இது வந்து இதோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா சிட்ஜு மாதிரி இருக்கும். சிட்ஜு இப்போ சிட்ஜும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது குட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கும். நம்ம சிட்ஜு ஒவ்வொருத்தவங்க வந்து 15,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ரேட் இது தான். நான் ஒவ்வொரு என்னோட ஓன் ப்ரீடுக்கு நான் இதான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சிட்ஜு தான் நம்மள்ட்ட இல்லையா ப்ரோ? சிட்ஜு இருக்குது ப்ரோ நம்மள்ட்ட வந்து. அதாவது என்னோட கெனால் இல்லை, என் ஃப்ரெண்டு கெனாலில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஓவர் மெயின்டெனன்ஸ், என்னால் இருக்கிறதாக பார்க்க முடியாது. இப்போ சிட்ஜுனா சிட்ஜு பீகிள் அதெல்லாம் வந்து ஒரு ஹை பட்ஜெட் டாக். அதுக்கு ஹை பட்ஜெட் மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி. ஹை பட்ஜெட் டாக்னாலே மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டாக தான் பண்ணுவோம். அதில் என்ன ரேட்டு ப்ரோ வரும் பப்பீஸ்லாம்? சிட்ஜு பார்த்தீங்கன்னா மேல் பப்பி வந்து 13,000 வரும் ப்ரோ. ஃபீமேல் பப்பி வந்து 28,000 வரும். 28 வந்து 28 வரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது. ட்ரை கலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து வேறு கலர். ட்ரை கலர்னால் இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் வரும். ஓ சூப்பர் ப்ரோ. ஆ ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் டாக் பார்க்கலாங்களா? இது என்ன ப்ரீட் ப்ரோ? இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரோ. ஜெர்மன் ஷெப்பர்டுங்களா? இது வந்து ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி. ஏஜ் வந்து வந்து சிங்கிள் கோட்டு. இது வந்து 50 days ஆகுது, 50 நாள் ஆகுது. 50 நாள் ஆகுதுங்களா? சிங்கிள் கோட்டுங்களா? இதுக்கு மேலே ட்ரிபிள் கோட்டு இந்த மாதிரிலாம் இருக்கா? ஜெர்மன் ஷெப்பர்டில் வந்து மொத்தம் நிறைய கோட் இருக்குது. இது வந்து சிங்கிள் கோட்டு, இதுதான் ஸ்டார்டிங்கு. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் கோட் இருக்குது, புஷ் கோட் இருக்குது, லாங் கோட் இருக்குது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ வரும்? சிங்கிள் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் ப்ரோ. இது சிங்கிள் கோட்டு ஃபீமேல் பப்பி பார்த்தீங்கன்னா 11,000 வரும். 11,000 மேல் பப்பி 13,000 வரும். 13,000 ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ், இதோட மெயின்டெனன்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்டில் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னா சிங்கிள் கோட் வாங்கி வளர்க்கலாம். கொஞ்சம் ஹேர் கம்மியாக இருக்கும், அதனால சிங்கிள் கோட் வாங்கி வளர்க்கலாம். இல்லை எனக்கு பரவாயில்ல, மெயின்டெனன்ஸ் பரவாயில்லன்னா நம்ம புஷ் கோட்டு. இதோட கார்டிங்லாம் ப்ரோ? இதோட கார்டிங் செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதாவது ரொம்ப இன்டெலிஜென்டான டாக் இதெல்லாம். இது லேபு, கோல்டன் ரிட்ரைவர், டாபர்மேனு, சிப்பி பாறை, இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட், சூப்பராக இருக்கும். அதாவது நம்மளை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கும். புரிஞ்சிக்கும், புரியுது ப்ரோ. ஒரு சில டாக்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அதெல்லாம் கஷ்டப்படணும். கஷ்டம், நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கேட்க முடியாது. கேட்காது, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இல்லை அடல்ட் நம்மகிட்ட இருக்கா ப்ரோ? அடல்ட் இருக்குது ப்ரோ. ஷெப்பர்டில் வந்து ஒரு 3-4 ஃபீமேல் இருக்குது. மேல் வந்து லாங் கோட்லேயே வச்சுருக்கோம் நம்ம. லாங் கோட்லேயே. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பப்பி பார்ப்போங்களா? சிப்பி பாறை. ஓகே ப்ரோ, இது என்ன ப்ரீட் ப்ரோ? இது வந்து சிப்பி பாறை ப்ரோ. சிப்பி பாறை. சிப்பி பாறை. எத்தனை டேஸ் ஆன? இது வந்து பார்த்தீங்கன்னா 30 days ஆகுது. 30 days. ஓகே ப்ரோ. இது எத்தனை இன்ச் வரைக்கும் ப்ரோ வளரும்? இது இந்த பப்பீஸ் வந்து இவ்வளோ மாதிரி இருக்கும். 27. 27. ஓகே ப்ரோ. 27 to 28 வரும். ஓகே. மேல் வந்து எப்பயும் ஒரு 2-3 inch கூட வரும். ஃபீமேல் வந்து இன்ச் கம்மியாக வரும். ஓகே ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ கொடுத்துக்கிட்டு? இது வந்து அதான் மேல் 7,000 ப்ரோ. 7,000 ஃபீமேல். இதுக்கெலாம் இந்த கேசிஐ பேப்பர்லாம் கேட்டாங்கன்னா? இதுக்கெலாம் கேசிஐ பேப்பர்லாம் கிடையாது, இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஏஜன் சாம்பியன் இந்த மாதிரி சாம்பியன் லைனேஜ் வராது. அது வந்து எப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தவங்களோட லைனேஜ் பொறுத்த வரும். சிப்பி பாறையில் வந்து சாம்பியன் லைனேஜுன்றதை விட இப்போ இவரோட லைனேஜ், இப்போ என்னோட ப்ரீடுனா நான் ஒரு மேல் ஃபீமேல் பார்த்து சேர்த்தேனா எனக்கு தெரியும் இந்த ஃபீமேல் இந்த பப்பி வந்து எப்படி வரும் அப்படின்றது. புரியுது ப்ரோ. சிப்பி பாறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது காலங்காலமாக இருந்துட்டு ப்ரீடு, அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக்கியங்கன்னு சொல்லுவாங்க, இந்த நாயெல்லாம் வச்சு வேட்டையாடுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னா ஃபார்ம் விவசாயம் பண்ணுவாங்க, நாயை கூட்டி போய் வேற வேட்டையாடுவாங்க. வேட்டையாடி அது வந்து ஒரு தொழில்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு, அது வந்து ஒரு கொலசாமி மாதிரி. நாயை கூட்டி போயிட்டு ஒரு 3-4 months பார்த்தீங்கன்னா லைனாக வந்து வேட்டைக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம டாக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேட்டைக்கு போவோம், அவங்களோட சேர்ந்து நம்மளும் வேட்டைக்கு போவோம். புரியுது ப்ரோ. இப்போ இதுக்கும் அதோட ஜீன்னால அதோட ஜீன்லேருந்து வருது தான் எல்லாமே. ஓகே. இப்போ வந்து நார்மலாக சிப்பி பாறை வந்து கட்டி வளர்க்குறோம். இப்போ சிப்பி பாறைன்னு ஒன்று வளர்க்குறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு டாக் அந்த டாக் வந்து கட்டி வளர்க்கக்கூடாது. ஓ, இப்போ சிப்பி பாறை ஹைட் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வாங்குகிற பப்பி பொறுத்தது மட்டும் கிடையாது, அதை நம்ம எப்படி வளர்க்குறோன்றதை பொறுத்தும் இருக்குது. ஹைட்டு வரத்துக்கு அப்புறம்? ஆமாம்.
அது எப்படி ப்ரோ? நான் டாக் வந்து ஸ்விம்மிங் நீச்சல் ஓடணும். டாக் வந்து சுத்தமாக கட்டி போடக்கூடாது. ஓ, கட்டியே போடக்கூடாது சுத்தமாக டாகை. ஓகே ப்ரோ. டாக் வந்து நல்லா நீச்சல் விடணும், நல்லா ஓட விடணும். இப்போலாம் ஓட ஓடும்போது சிப்பி பாறைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி இறங்கி வரும். ஓ, இதில் தெரியாது அடல்ட்டுக்கு. அடல்ட்டு தான். ஓகே. சிப்பி பாறை பப்பீஸ் எப்படி குவாலிட்டியாக பார்க்கணுன்னா அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி முக்கு மாதிரி தெரியுது. தெரியுது ப்ரோ. பப்பியே வந்து லென்த்தாக இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த வாழை இப்படி தொட்டு பாருங்கள். இந்த வாழை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா இருக்கா, இப்படி தொட்டு இப்படி இழுத்து பாருங்கள். முடிச்சு முடிச்சா இது சிப்பி பாறை கண்ணின்னு சொல்லுவாங்க. கண்ணி வேற பிரீடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணி ஒரே பிரீடு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் தான் இப்போ இது ஒரு கலர், இது ஒரு கலர். அப்ப இதை வந்து இது வந்து கண்ணி கிடையாது. இது வந்து இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் வைஸ் மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்தன பிள்ளை பிள்ளை இருக்கு, மயில பிள்ளை. இது வந்து மயில பிள்ளை. அந்த மாதிரி நேம், அந்த மாதிரி நேம் தான். அதில் வந்து மேலே ஃபீமேலா ப்ரோ? இது வந்து இது வந்து மேல் பப்பி, இது ஃபீமேல் பப்பி. ஓகே ப்ரோ. பப்பீஸ் இன்னும் நிறையா இருக்குது. நமக்கு என்னென்ன ஓன் லிட்டர் மட்டும் இருக்குது. ஓகே ப்ரோ. நம்மளோட மேல் 31 inch சொன்னாங்க, அதோட ஓன் லிட்டர் மட்டும் இருக்குது. கிணல்ல எல்லாம் பப்பி போட்டுருக்கு. சூப்பர் ப்ரோ. எப்பவுமே சிப்பி பாறை பப்பீஸ் நம்ம கையில் இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஏன்னா நம்ம மெயின் வந்து சிப்பி பாறை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா சிப்பி பாறை எப்பவுமே நம்மளோட கையில் இருக்கும். நெக்ஸ்ட் பில்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பில்டு. ஓகே ப்ரோ, இது என்ன பிரீட் ப்ரோ? இது வந்து லேபர் டாக் ப்ரோ. லேபர் டாக். லேபர் டாக் பப்பி. மேலே ஃபீமேல் ப்ரோ? இது ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் ப்ரோ. ஃபீமேல் பப்பி. மற்ற பப்பிஸ் இருக்கு எல்லாம் கீழே இருக்கு. ஓகே ப்ரோ. இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? இது வந்து ஆப்பிள் லிட் தான் ப்ரோ. இது இது வந்து டேஸ் வந்து கொஞ்சம் கம்மி. டேஸ் கம்மினா இது வந்து 32 days தான் ஆகுது. 32 நாள் தான் ஆகுது. அப்போ பப்பீஸ் தான் எத்தனை டேஸில் ப்ரோ கொடுப்பீங்க? நம்ம வந்து 35 days கொடுப்போம் ப்ரோ. 35 days கொடுப்போம். பப்பீஸ் வந்து 2028 பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எடுக்க ஆரம்பிச்சு தனியாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மதர் ஃபிட்டிங்கில் வச்சு கொஞ்சம் பப்பி இன்னும் இப்போ இந்த பப்பி இருக்குன்னா இன்னொரு 5 days கழிச்சு நம்ம அதை கொடுப்போம். அப்போதான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கொடுக்குறோம் இதை, இப்போ நம்ம இதை கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா ஃபீட் வந்து கம்மியாக எடுக்கும். அப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பப்பி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்த பப்பியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இது என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இது வந்து ஃபீமேல் பப்பி 11,000 ப்ரோ. 11,000. மேல் வந்து 13,000 ப்ரோ. ஓகே ப்ரோ. இது நம்ம ஓன் பிரீடு தான். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நம்ம வந்துட்டு நான் கான்டாக்ட் நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க போது நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதான் சென்னைக்குனா ஒரு 600 to 700. 600 கூட ஆகாது, ஒரு 500 to 600. அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வேறு மாதிரி வரும். ஓகே ப்ரோ. இப்போது பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சிருவோம். இப்போ பேஸ்கெட்னா தனியாக ஒரு அமௌண்ட், பேஸ்கெட் வந்து 200 வாங்குவோம். பேஸ்கெட்னா பேஸ்கெட்டு ப்ளஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எப்படி பேஸ்கெட் வேணாம் அப்படின்னா அதுக்கும் தனியாக அதுவும் நம்ம ரொம்ப சீப்பாக வைக்க மாட்டோம். அதுக்குன்னு கரெக்டாக ஒரு பாக்ஸ் வச்சு பாக்ஸ்க்குள்ளே பப்பி கரெக்டாக வச்சு பிசேஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பப்பி வந்து உங்களுக்கு அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஓகே. அதுவும் அஸ்லாம் பெட்ஸ் தான். அஸ்லாம் பெட்ஸ்னு போய் இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஓகே. நீங்கள் அதில் போய் பார்த்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யூஸ் தான். அதே மாதிரி நம்ம பப்பி வந்து விற்கிறோம் அப்படின்னா நம்ம பப்பி ஒரு இதை வந்து இதுக்குன்னா ஒரு கஸ்டமர் நம்பணும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு பப்பி இப்போது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் பப்பி உங்கள் கையில் சேர்ந்ததுக்கப்புறம் பப்பி வந்து நீங்களும் பப்பியும் சேர்ந்துருக்குமே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோன்னா அதையும் ஒரு போஸ்ட் பண்ணி விடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறவங்க லாங்கில் பப்பி இருக்கவங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் வந்து சில பேர் பண்ணுற தப்புனால எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அடுத்தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மாய் எடுத்துக்கிறேன்.